13 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இன்று தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதேபோல திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். மேலும் தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூரில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அரியலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கையில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. அக்டோபர் 12 குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.